அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சேண்டர் சேனல். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் எனபிள் வைத்து கொடுங்க. பாருங்கள், ஒரு அதிர்ச்சி சமூகம் சென்னையில் ஒரு சிறுவன் சார்ஜ் போட்டு கொண்டிருக்கும் போது நடந்த நிகழ்வுகளை அந்த நியூஸை பாருங்கள். சென்னை மதுராந்தகத்தை சேர்ந்த தனுஷ் என்ற சிறுவன் செல்போன் சார்ஜ் போட்டுக்கொண்டே பேசியதால் செல்போன் வெடித்து கண் பார்வை பறிபோயுள்ளது. மதுராந்தகத்தை சேர்ந்த கூலி தொழிலாளின் எட்டியப்பன் என்பவரது 9 வயது மகன் தனுஷ் செல்போனை சார்ஜ் போட்டுக்கொண்டு பேசிய பொழுது அது பயங்கர சப்தத்துடன் வெடித்தது. உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் இறுதியாக எழும்பூர் கண் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவருக்கு பார்வை பறிபோனதை முதல் கட்டமாக மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் இருந்த செல்போன் உதிரி பாகங்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் தற்பொழுது இடது கண்ணில் மட்டும் லேசான பார்வை உள்ளது. வலது கண்ணில் முழுமையாக கண் பார்வை பறிபோயுள்ளது. 1 மாதம் கழித்து தனுஷுக்கு மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சார்ஜர் இருக்குல்ல, பெரியவங்களோ சிறியவர்களோ, ஏன்னா செல்போன் இல்லாம வாழ்ந்துடுறான். ரெண்டு கண்ணையும் இப்ப இந்த குழந்தை இழந்திருக்கு. அதை ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நாங்கள் இதை வந்து காமிக்கிறோம். அந்த கேஸ் இந்த மாதிரி நிறைய கஷ்டமான கேஸுங்களை கண் மருத்துவமனை ஹேண்டில் பண்ணாலும் இது வந்து இந்த கடினத்தோட வந்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்தணும். குழந்தைங்க வந்து சார்ஜர்ல இருக்கும் போது செல்போனோ எந்த ஒரு பொருளையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இது பெரியவங்களுக்கும், ஏன்னா பெரியவங்க கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஆன்ல வச்சுட்டே பாக்குற பழக்கங்கள் இருக்கு. அன்னைக்கு எல்லா மருத்துவர்களையும் கூப்பிட்டு காமிச்சேன், இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் பேஸ்புக்ல தான் நம்ம பார்ப்போம், வாட்ஸ்அப்ல பாக்குறத கண் முன்னாடி பாக்குறோம், எல்லாரும் அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இது ஒரு அவேர்னஸ். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் என்ன பயத்து கொடுங்க. இந்த வீடியோ மற்றவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவருக்கும் தெரிவிங்க. உங்கள் மனமார்ந்த உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.